அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் சரி, அல்லது ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னாலும் சரி, அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணும். அந்த அக்கௌண்ட் பேர் தான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு பேர். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பங்கு சந்தையில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா, நம்ம சேனலில் உள்ள ஒவ்வொரு வீடியோ கீழையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் பான் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது கமாடிட்டி மார்க்கெட்லேயோ அல்லது வந்து கரன்சி மார்க்கெட்டில் கூட நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம மிக முக்கியமான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து இப்போ வந்து புதுசாக வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்கலாம் வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு லாங் டேர்மாக இருக்கட்டும். ஸோ பை பண்ண பிறகு அதை வந்து எப்படி செல் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எப்படி வந்து அதை வந்து செல் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த லாபம் வந்த பிறகு கூட அதை செல் பண்ண தெரியல, அது வந்து நமக்கு நஷ்டமாயிரும். ஸோ அதனால தான் வந்து மெயினாக வந்து இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெரோதா கைட் வெப்சைட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜெரோதாவோட கைட் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து இந்த பண்ணிக்கலாம். ஜெரோதா மொபைல் ஆப்பில் நீங்கள் வந்து இந்த சேம் ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து டெலிவரி மோடில் வந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே இருக்குது வாட்ச் லிஸ்ட்டில். அதில் பாருங்கள் இந்த அசோக் லைலேண்ட் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் பாருங்கள் மேலே வந்து 10 போட்டிருக்கு பாருங்கள், 10 போட்டு ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 10 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வச்சுருக்கோம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு தான் இதோட அர்த்தம். ஸோ நம்ம இதன் மூலமா வந்து ஈஸியாக வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்லேயே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து இருக்குது இந்த மாதிரி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த நான் ஆல்ரெடி போன வீடியோ கூட சொல்லியிருந்தேன், நம்ம எந்த ஸ்டாக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வாங்கி வச்சோம்னாலும் சரி, அதாவது டெலிவரி மோடில் வாங்கி வச்சோம்னா நம்மளுடைய வந்து போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸில் வந்து போயிடும். ஸோ நம்ம அதன் மூலமா வந்து நம்ம வந்து செல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து டேஷ்போர்டில் இருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆர்டர்ஸ் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த ஹோல்டிங்ஸ் வந்த பிறகு பாருங்கள் அசோக் லைலேண்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 823.50, கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -24 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவரை நீங்கள் வந்து லாபத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செல் பண்ணுறது நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டாக்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கைட் ஓன்லி ஸ்மால் கேஷ் மியூச்சுவல் ஃபண்ட்னு இருக்கும். நீங்கள் வந்து ஆல் ஸ்டாக்ஸ்லேயே வந்து வச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன வச்சுருக்கேன்னு வந்து பார்த்துக்க முடியும். இப்போ அசோக் லைலேண்ட் பக்கத்தில் இந்த பேர் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து வந்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸிட்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே பாருங்கள் செல் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சா. நம்ம ஆல்ரெடி வாங்கின 10 குவான்டிட்டி, 10 வந்து 10 நம்ம செல் பண்ண நினச்சோம்னா 10 நம்ம வந்து செல் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம 5 மட்டும் தான் செல் பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து மென்ஷன் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸ்லையா லிமிட் ப்ரைஸ்லையா ஸ்டாப்லாஸ் ப்ரைஸ்லையா ஸ்டாப்லாஸ் மார்க்கெட்டாக எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து செல் போட முடியும். டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி தேவைன்னா நீங்கள் போகிற குவான்டிட்டி எத்தனை மறைச்சி கூட நம்ம வந்து செல் பண்ண முடியும். டெலிவரி மோடில் வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் வந்து சிஎன்சி ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து இருக்கும், அது வந்து பிரச்சனை இல்லை. இப்படி நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள் இந்த அசோக் லைலேண்ட் இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலேண்டில் வந்து இங்கே செல்னு இருக்குது பாருங்கள், இந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வர குவான்டிட்டி 1 இருக்கா, சிஎன்சி மோடு மார்க்கெட்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10 குவான்டிட்டி செல் பண்ண போகிறீங்கன்னா 10 இங்கே மென்ஷன் பண்ணிக்கிங்க. வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டாக்கை ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து இங்கே செல் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து செல் ஆகிடும் ஹோல்டிங்ஸ்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரெண்டு முறையிலையும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 800 வாங்கியிருக்கீங்க 10 ஸ்டாக் அப்படின்னா 1000 போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விற்கிறதா இருந்தால் வந்து நீங்கள் வந்து விற்றுக்க முடியும். இல்லை நான் வந்து 10 ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், ஆல்ரெடி இப்போ வந்து விலை வந்து திருப்பி வந்து குறைஞ்சிருக்கு, திருப்பி நான் ஒரு 10 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னா அப்படியே இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தை வந்து அந்த பட்டன் கிளிக் பண்ணால் க்ரீனில் மாறிடும். நீங்கள் வந்து மார்க்கெட்டு வந்து ப்ரைஸில் வந்து இன்னும் 10 ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களா அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லாட்டி லிமிட் ப்ரைஸில் போட்டு 10 ஸ்டாக்ஸ் வாங்குறதாலும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், டார்கெட் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அந்த ஜிடிடி ஆர்டர்லையும் நீங்கள் வந்து பை பண்ண முடியும். இந்த ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து இதில் ஜெரோதாவில் வந்து இருக்குது, இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதனால் தான் நான் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஜெரோதாவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோவிலே நான் வந்து செல் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு அசோக் லைலேண்ட் இருக்குங்களா, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் வந்து நான் கொடுக்குறேன். ஒரு 10 குவான்டிட்டி வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும், நம்ம எந்த குவான்டிட்டி வச்சுருக்கோமோ அது வந்து டிஃபால்ட்டாக காட்டும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நான் வந்து இங்கே வந்து செல்லுங்கிறத வந்து கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து லிமிட் ப்ரைஸ்லேயே நீங்கள் எத்தனை ப்ரைஸ் வந்து வேணாலும் எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் நீங்கள் வந்து இப்போ 79.95 இருக்கா, ஸோ நான் வந்து 80 ரூபா 5 பைசா வந்தால் 80 ரூபா 10 பைசா வந்தால் விற்கிறேன்னா கூட நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து விற்கலாம்.
ஸோ நான் வந்து மார்க்கர் பிஸ்லேயே வந்து நான் வந்து செல் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் லாஸ் வந்து பிரச்சனை கிடையாது, டெமோவுக்காக தான் இது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் செல்லுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் செல் வந்து அசோக் லேலேண்டிஸ் கம்ப்ளீட்னு வருது பாருங்கள், 10 குவான்டிட்டி 79 ரூபா 95 பைசாவுக்கு நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் நம்பரும் கீழே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 0, கரண்ட் வேல்யூ வந்து 0. ஸோ எல்லாமே 0 வந்து மாறிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி ஷோ ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து அசோக் லேலேண்ட் அந்த பேக் மாதிரி உங்களுக்கு காட்டிச்சிங்களா அந்த 10 குவான்டிட்டி, இப்போ பாருங்கள் அந்த இது வந்து இல்லை. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜெரோதாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து டெலிவரி மோட், அதாவது சிஎன்சி மோடில் வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணால் செல் பண்ணணும். இதே நீங்கள் மொபைல் ஆப்லேயும் இந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. நான் சொன்ன அந்த 2 முறையிலையும் நீங்கள் வந்து மொபைல் ஆப்லேயும் வந்து உங்கள் ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்ஸில் இருந்தால் செல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சதாக மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து எப்படி செல் பண்ணது தெரியாமல் இருப்பாங்க, புதுசாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.